தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருசக்கர வாகனங்கள் கண்ணாடிகளை அகற்றினால் வாரண்டி கிடையாது என எச்சரிக்க வேண்டும் என்று வாகன விற்பனையாளர்களுக்கு சென்னை போலீசார் அறிவுறுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், என்ன பொதுநல வழக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பின்னால் வரும் வாகனங்களை கண்காணித்து வாகனங்கள் இயக்க ஏதுவாக கண்ணாடிகள் பொருத்தப்படுகிறது. ஆனால் இருசக்கர வாகனங்களில் இந்த கண்ணாடிகள் தற்போது அகற்றப்பட்டு வருவதாகவும், அதனால் அதிக அளவில் விபத்துகள் அதிகரிப்பதால் திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற தொடர்பாக வழக்கு தொடர்ந்தார். அவருடைய மனுவை பார்க்கும்போது தமிழ்நாடு மாநில மோட்டார் வாகன சட்டப்படி கண்ணாடி இல்லாமல் இருசக்கர வாகனங்கள் இயக்குவதற்கு ₹500 அவரால் விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கானது இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தபோது இருசக்கர வாகனங்களில் கண்ணாடியை பொருத்த வேண்டும் என்ற விதியை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என தமிழக போக்குவரத்து துறை ஆணையருக்கு இன்று நீதிபதி உத்தரவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள கண்ணாடியை அகற்றினால் வாரண்டி கிடையாது என்று எச்சரிக்கும்படி வாகன விற்பனையாளருக்கு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்றும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் சம்பந்தமாக வாரண்டி விதிகளை உருவாக்க வாகன உற்பத்தியாளர்களும் அறிவுறுத்தலாம் என்றும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கை இன்று முடித்து வைத்தார்கள். பாலவே, நன்றி மதன் விரிவான விவரங்களுக்கு. தொடர்ந்து